67க்கு பிறகு திட்டமிட்ட ரீதியில் மறைக்கப்பட்ட தமிழ் மன்னர்களிலே இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர் சோழ சாம்ராஜ்யம். ஏனென்றால் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் குப்த பேரரசு, ஹர்ஷ பேரரசு எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய பேரரசு, சவுத் ஏஷியன் நேஷன் கடல் கடந்து ஆட்சி செய்த பேரரசர். ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே தமிழனுக்கு தமிழ் உணர்வு வரக்கூடாது என்கின்ற காரணத்தால் ராபர்ட் கிளைவுக்கு ஒரு பக்கம், டல்ஹௌசிக்கு, வெல்லஸ்லிக்கு, கர்சனுக்கு என்று ஒன்று ஆங்கிலேய படையெடுப்பாளர்கள் பற்றிய சரித்திரம் மட்டுமே தமிழ் குழந்தைகளுக்கு தெரிய வேண்டும். இல்லை என்றால் முஸ்லிம் படையெடுப்பாளர்களுடைய சரித்திரம் தெரியும். அந்நிய படையெடுப்புகளுக்கு முன்பாக இந்த தேசத்திற்கு ஒரு சரித்திரம் உண்டு என்பதையே திட்டமிட்ட ரீதியில் இந்த திராவிட இயக்கங்கள், திராவிடியன் ஸ்டாக், திராவிட மாடல், அது கட்சிகள் மாறலாம், அவங்க நடத்தி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பாகுபலியை ஒப்பிடுகின்ற அளவிற்கு பிரம்மாண்டமாக ஒரு நல்ல படமானது எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நம்முடைய தமிழ் மன்னர்கள் அவர்களுடைய பராக்கிரமம் ஆகியவை தமிழ் மக்கள் இனி தேட துவங்குவார்கள். அதனால தான் இந்த படத்தில் வராத விஷயத்தை இருப்பது போல ஒரு பொய்யாக உருவகம் செய்து ஏதோ தமிழர்களின் அடையாளம் மறைக்கப்பட்டிருக்கின்ற, எது மறைக்கப்பட்டிருக்கிறது, தஞ்சையில் இருக்கின்ற பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜன் கட்டினது தானே, அதில் ஒன்றும் மாற்றம் இருக்க முடியாது. அதனால் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வனோ அல்லது எழுத்து சித்தர் பாலகுமரன் அவர்கள் எழுதிய உடையார், நீலகண்ட சர்மா எழுதிய ராஜராஜ சோழன் பற்றிய நாவல், இன்னொருத்தர் சுப்பிரமணியன் நினைக்கிறேன், அவர்களெல்லாம் எழுதியதில் சினிமாவுக்காக ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம், ஆனால் எந்த மாற்றமும் இல்லாமல் நல்ல முறையில் எடுக்கப்பட்டிருக்கின்ற படம். ரோஜாவுக்கு அப்புறம் அது மணிரத்னம், ரோஜாவுக்கு அப்புறம் மணிரத்னமே கூட தேசபக்தி உணர்வுகளை தரக்கூடிய படங்கள் அவ்வளவா எடுக்கலை. ஆனால் இது ஒரு நல்ல முயற்சி, தமிழ் சினிமாவுக்கு இந்த பொன்னியின் செல்வன் ஒரு திருப்பு முனையாக, அதாவது வெறும் ஜாதிகளை வைத்து கொண்டு அதுதான் ஏதோ சமூக நீதிங்கிற மாதிரியாக எடுத்த படங்களுக்கெல்லாம் ட்ரெண்டை மாற்றி நம் மன்னர்கள் பற்றி, நாம் நம்முடைய சரித்திரத்தை பற்றி அறிய வேண்டும் என்று தமிழ் மக்கள் முடிவு செய்வார்கள். ரசிகர்களுடைய ருசி மாறும் பொழுது படைப்பாளிகளும் மாற்றித்தான் கொடுக்கணும் ஒரு கால. அதனால் இதில் இல்லாத ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், எங்கிட்ட கேட்ட கேள்விகள் அவர்கள் பிதற்றியல், ராஜராஜன் ஹிந்து இல்லை அப்படின்னா மனுஸ்மிருதி காலத்தில் ஹிந்து இருந்ததா, கேள்வி வருது எவ்வளவோ. மொத்தத்தில் இந்த ஒரு நாலஞ்சு பேர் திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாத்து கொண்டிருக்கின்ற ஒரு கும்பலுக்கு சிதைப்பது மட்டுமே நோக்கமாக அவர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். அவங்க என்ன விமர்சனம் பண்ணாங்களோ, எந்த ஒரு இதில் இப்போ என்ன ஹிந்துத்வா கருத்து திணிப்பு ஏதாவது இருக்கா, நத்திங். அன்றைக்கி அந்த பொன்னியின் செல்வனில் எழுதப்பட்டது கதையாக வந்திருக்கு. அதனால் இது இவங்க பேசினது எனக்கு என்ன தோணுது,
ஒரு கால் தேசபக்தி அல்லது வலதுசாரி கோட்பாடுகள் இதை மையமாக வச்சு படம் எடுத்தால் ஓடாதுன்னு படம் எடுத்தவர்கள் பயந்து போய் வேணும்னே ஒரு இன்டர்னல் கான்ட்ரவர்சி. ஏன்னா படம் எடுத்தவருக்கு கமலஹாசன் ரிலேட்டிவ் தானே, அதனால் ஒரு கால் இந்த கான்ட்ரவர்சியை அந்த மாதிரி திட்டமிட்டு கொண்டு வரப்பட்டதுன்னு எனக்கு தெரியலை. மொத்தத்தில் ஒரு நல்ல படம். பாருங்க சங்கராச்சாரியார் என்ன சொன்னாருங்கிறதும் எனக்கு தெரியும். அதாவது நானே சட்டமன்றத்தில் ஹிந்து மதம் அல்லன்னு பேசியிருக்கேன். அப்போ இந்த கலோக்கியலாக ஒருத்தர் ஏதோ பேசிவிட்டாரு நம்ம தாய்மார்கள் எல்லாம், யார் அவர், ஒரு மந்திரி ஓசி பஸ்ஸு பொன்முடியா, அதை கொஞ்சம் கலோக்கியலாக சொல்லுங்களேன் பார்ப்போம். பொன்முடிய சொல்லுங்க சார், ஆ சொல்லுங்க பொன்முடி, அதை கலோக்கியலாக சொன்னால் இந்த மாதிரியாக வெட்டி கும்பல். ஏனென்றால் பிருகஸ்பத் ஆகமத்தில் கிமு 400 இமாலயம் சமாரப்ய யாவத் ஹிந்து சரோவரம் தத் தேவ நிர்மிதம் தேசம் ஹிந்துஸ்தானம் பிரசக்ஷதி. அதாவது சம்ஸ்கிருதம் புரியறது ரொம்ப சுலபம். ஹிமாலயத்திலிருந்து ஆரம்பித்து ஹிந்து மகாசமுத்திரம் வரை இருந்த தேசமானது இறைவனால் படைக்கப்பட்டது, தத் தேவ நிர்மிதம் தேசம், அதை ஹிந்துஸ்தானம் என்று அழைத்தார்கள் அப்படின்னு. இன்னிலிருந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த மண் ஹிந்துஸ்தானம், அதுதான் சிந்துவுக்கு அப்பால் இருப்பது ஹிந்து என்று சொன்னார்கள். ஏன்னா காஞ்சி பெரியவர் சொன்னது வெர்பேட்டிம் எனக்கு தெரியும். இந்த அரவர பசங்க பேசுகிறத பற்றி நாங்கள் கவலைப்படுறது கிடையாது. அதனால் அவர்கள் அவங்க மொழியில் பாரசீக மொழியில், ஏன்னா முன்ன ஈரான் ஈராக் கிடையாதப்ப, இப்போ நம்ம அதை பேச முடியுமா? அன்னைக்கு இருந்தது ஆப்கானிஸ்தான் வர ஹிந்துஸ்தானம். ஆப்கானிஸ்தான் நமக்கு அண்டை நாடு, பெர்ஷியா பாரசீகம், அதுதான் இப்போ ஈரான் ஈராக்காக இருக்குது. அதனால் அவங்க பாரசீக மொழியில் சி கிடையாது, சிங்கிற எழுத்து கிடையாதுங்கிறதுனால அவர்கள் சிந்துக்கு அப்பால் இருக்கின்ற பகுதியை ஹிந்துன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் உண்டு. இந்த இப்போ நீங்கள் நாம் சொல்கிறோம் பிராய்லர் கோழி உடம்புக்கு கெடுதி, நாட்டுக்கோழி நல்லதுன்னு. இந்த பிராய்லர் கோழி வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் நாட்டுக்கோழியா? கோழி தான். ஆகவே இஸ்லாமோ கிறிஸ்தவமோ வருவதற்கு முன்பாக ஹிந்து மதம் மாத்திரமே இருந்த காரணத்தால் அதை தர்மம் என்று சொன்னார்கள். அது பழமையானதுங்கிறதுனால சனாதன தர்மம். அதனால் அன்னைக்கு ஹிந்துன்னு இருந்திருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இன்னைக்கு சிவன் யாரோட கடவுள்னு சொல்கிறோம்? ஏனென்றால் இன்னும் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அதுலேயே நம்ம கமலஹாசன் அவர்கள் பாவம், ஒரு என்றைக்குமே உண்மையை பேசும்பொழுது பதட்டம் இருக்காது, பொய்யை சொல்லணும்னா பதட்டம் வரும். அவர் சொன்னதை அப்படியே நான் கவனித்ததை நீங்கள் சரியான யூ காட் எவர் ரைட் டு கரெக்ட் மீ. ராஜராஜ சோழன் அல்லது சுந்தர சோழன் அவருடைய ஆட்சி காலம் இப்போ 10th century. ஏன்னா ராஜராஜன் பட்டத்துக்கு வர்றது 985, அதிலிருந்து கிட்டத்தட்ட 1018 வரை ராஜராஜன் ஆட்சியில் இருக்கார். ஆனால் அவர் சொல்கிறார் சங்கரரோட பிறந்த காலத்தை அவர் சொல்கிறதே தப்பு தான். ஆனால் 8வது நூற்றாண்டு ஆதிசங்கரர் 6 மதங்களை ஹிந்து மதமாக உருவாக்கினார்னு. அப்படின்னா 11வது செஞ்சுரியில் 10வது செஞ்சுரியில் ஹிந்து மதம் இருந்திருக்குமா இருந்திருக்காதா? நீங்கள் கமலஹாசன் அவர்கள் பேசினதை எடுத்து போட்டு பாருங்கள். நான் தப்பாக பண்ணியிருந்தேன்னா சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட்.
ஆனால் இவர்களுக்கு ஹிந்துவும் தெரியாது ஒன்றும் தெரியாது. சரியா, அன்றைக்கும் இஸ்லாம் கிடையாது, அன்றைக்கி கிறிஸ்தவம் கிடையாது, அப்படின்னா அந்த மதங்களே இல்லை இன்றைக்கி, அப்படி நாம் பேச முடியுமா? அதனால் அதோடு இல்லை, எனக்கு ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கி உங்கள் மூலமாக அதை கேட்குறேன். தமிழன் வந்து மதம் இல்லாதவன் அப்படி தானே உழறிந்துருக்கானுங்க? அதனால் சொல்கிறேன் நான், தமிழன் மதம் இல்லாதவன் அவன் கிறிஸ்தவராகலாம், நாம் க்வெஸ்சன் பண்ணுறது இல்லை. அவர் முஸ்லீம் ஆகலாம், நாம் க்வெஸ்சன் பண்ணுறது இல்லை. அவன் ஹிந்துவானா என்ன? உங்களுக்கு என்ன ஆட்சேபம் இன்னைக்கு? இன்னைக்கு தமிழன் மதமே இல்லாத தமிழன் கிறிஸ்டின்னு சொல்லிக்கிறான். இவர்கள் யாரும் அதை ஆட்சேபிக்கிறது இல்லை, பண்ண முடியாது. முஸ்லீம்னு சொல்லிக்கிறான், ஆட்சேபிக்கலை. ஹிந்துன்னு சொல்லினா ஏன் ஆட்சேபிக்கிற? நான் சைவன், நான் வைஷ்ணவன், அதுக்கு மாதிரி ஏன் அண்ணாண்டு போகணும்? அப்போ கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் சைவர்களா வைஷ்ணவர்களா வாங்கன்னு சொல்லுவாங்களா? இது ஒரு தானே சீமான் சொல்லி மாட்டேன்டார், அது சீமானுக்கு பழக்கம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த படம் பொன்னியின் செல்வன், இது கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எழுதிய ஒரு, அவர் எழுதிய காலத்தில் மிக பிரபலமான ஒரு நாவல். அவர் எழுதியதில் மூன்று நாவல்கள் ரொம்ப பிரபலம், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்ற நாவல்களுக்கு சொந்தக்காரர் கல்கி. அதனால் அவர் எழுதிய கதையை ஒத்து இந்த கதை வந்திருக்கார். சரி, இதில் திமுக காரங்க திரவிடியன் ஸ்டாக்கு ஆட்சேபம் பண்ணலாம்னா ஒரே ஒரு வரி இருக்குது. என்ன ஆட்சேபம் பண்ணுறதுக்கு? இந்த வயசான காலத்தில் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவனை நம்ப முடியாதுன்னு அதில் வருது. நந்தினி வீட்டுக்கார், அதனால் ஒரு கால் இந்த திரவிடியன் ஸ்டாக்கை அந்த வரிக்கு வேணால் ஆட்சேபிக்கலாம் இந்த படத்தில். அதர்வைஸ் தேர் இஸ் அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் சீயிங் எ குட் மூவி. சார், நீங்கள் சீமான் அவரை பற்றி பேசினாலும் கேட்குறேன், பிதற்றல். அவர் வந்து நல்ல உள்ளபடியா, அவர் களஞ்சியமா, அவருக்கு நண்பரா அந்த மூ களஞ்சியம். இந்த முக்தாருக்கு ஒரு முக்தார் தானே? ஆமா, சத்யன் டிவி அவருக்கு ஒரு பேட்டி கொடுத்ததில் எல்லாத்தையும் உடைச்சிட்டார். சீமான் முத தமிழன் இல்லை, மலையாளி, ஹிந்து இல்லை, கிறிஸ்டியன், இதெல்லாம் ஹெச் ராஜா சொன்னானா? இல்லை, களஞ்சியன் சொல்லியிருக்கார். அண்ணம்மா அவங்க அம்மா ஷீச மலையாளி, அவங்க அப்பா கிறிஸ்டியன். அதனால் இந்த தமிழ் தேசியம் பேசுறதுக்கே அருகதை இல்லாத ஏமாற்று பேருபடி இந்த சீமான். நான் சொல்லல், களஞ்சியன் சொல்கிறார். அதனால் அனாவசியமாக ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. தெர் இஸ் நோ நீட் ஃபார் இட். இந்த படத்தில் எந்த விதமான இவங்க சொல்லக்கூடிய சோகால்டு ஹிந்துத்துவ திணிப்பு இல்லையே, என்ன இருக்குது? சார், நேற்று ஸ்டாலின் அவர்கள் பேசல, 2024 தேர்தலுக்காக கீழ்த்தரமான அரசியலை பாஜக செய்யும். இங்கே பாருங்க, கீழ்த்தரமான அரசியல் செய்தவர்கள் பூரா யாருங்கிறத எங்கள் ஊர் கண்ணதாசன் எழுதின வனவாசம் புஸ்தகத்தை படிங்க. கீழ்த்தரமாக வாழ்ந்த ஜென்மங்கள், நாள் முழுவதும் விலை மாதர் வீடுகளில் இருந்து இரவிலே பொதுக்கூட்டம் பேசிய ஒரு கும்பல் திராவிடியன் ஸ்டாக். அதே மாதிரி ஈவேராவை பற்றி சொல்லணும்னா, இந்த சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகம் பக்கம் 34 முத பேரா படிங்க. நண்பர்களோடு விலை மாதர் வீட்டுக்கு போவார், அங்கு விலை மாதர்களோடு கும்மாளம் அடிப்பார், காவிரி ஆற்றங்கரைக்கு விலை மாதர்களை கூட்டி கொண்டு போய் நண்பர்களோடு கும்மாளம் அடிப்பார், அதற்கு தன்னுடைய மனைவி நாகம்மாளை உணவு சமைத்து கொடுக்க சொல்லுவார். இப்படியெல்லாம் எதில் எழுதியிருக்கு, யாரை பற்றி எழுதியிருக்கு? ஈவேரா பற்றி, தமிழர் தலைவர் ஈவேராவில் வந்து சாமி சிதம்பரனார், சாமி சிதம்பரனார் வாஸ் டிசைபிள் ஆஃப் ஈவேரா. ஈவேராவோட அட்வர்சரி ஈவேராவை பற்றி இந்த விமர்சன புத்தகங்கள் இருக்கு, நிறைய இருக்குது. ஈவேராவின் மறு பக்கம் மா வெங்கடேசன் அவர்கள் எழுதினது. நான் அவங்கள ரெஃபர் பண்ணலை, ஈவேராவோட டிசைப்பிள் சாமி சிதம்பரனார் எழுதின புஸ்தகத்தில். அதனால் கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், கேவலமான சித்தாண்டம் கொண்டவர்கள் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள். அதனால் நீங்கள் தயவு பண்ணி ஸ்டாலின் எதுவும் பேசியிருந்தா, நேற்று ஸ்டாலின் பாம்பு குழம்பி போயிருக்காருன்னு உங்களுக்கே தெரியல. காலையில் எழுந்திருக்கும் பொழுதே யாராவது பிரச்சனையை எழுப்பிப்பாங்களா அப்படின்னு பயந்துட்டே எழுந்துக்க வேண்டியிருக்கு.
அதனால பாவம் மனசு குழம்பி போயிருக்கா. ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் டு ரெக்கவர் ஃபர்ஸ்ட். ஆன்மீக மத அரசியலை தூண்டி அரசியல் செய்ய பார்க்கறாங்க, அதுவும் ஒரு இங்க பாருங்க. ஆன்மீகம் இல்லாத மனிதன் யார்? நீ யூ ஆர் இக்னோரண்ட். என்ன, என் சகோதரி துர்கா கூட ஆன்மீகம் உள்ள நபர் தான். அதனால நீங்க தனி மனிதன் என்னைக்குமே மதசார்பற்ற அரசுன்னு சொல்றது என்ன, அரசுக்கு தான் மதம் இல்லை. நான் நிறுத்தணுமா? அதாவது அரசாங்கத்துக்கு மதம் இல்லை. டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு மதம் இருந்ததா இல்லையா? இருந்தது. இல்லைன்னா டர்பன் தாடி வச்சு டர்பன் கட்டி இருந்திருக்க மாட்டார்ல. அதனால் அதை நாம் வந்து அப்போஸ் பண்ணலை. தனி மனிதர்களுக்கு மதம் உண்டு, நிர்வாகத்துக்கு தான் இல்லை. அதனால் பாரதிய ஜனதா கட்சி டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி இருக்கும் பொழுதே, கட்சி ஆரம்பிக்கும் பொழுது எந்த மதத்தை சேர்ந்தவருக்கும் இந்த கட்சியில் மெம்பராக இடம் உண்டு அப்படின்னு சொல்லி தான் கட்சி ஆரம்பித்தவர்கள் நாங்கள். அதனால் எங்களுக்கு மதம் கிடையாது. ஆனால் குழம்பி போயிருக்கார், குழப்பம். அது அந்த குழப்பத்தின் எல்லை போச்சுன்னு சொன்னால் உன்மத்தத்தின் எல்லைக்கு ஸ்டாலின் அவர்கள் போயிருக்கிறார்கள். நேற்று அவர் வந்து பொதுக்குழுவில் அவ்வளவு புலம்புறார், பொன்முடி சிரிச்சுட்டு இருக்கார் மேடையில். அதாவது ஸ்டாலினை பற்றி, அவர் உடம்பு பற்றி அவர் சொல்கிறார். ஸ்டாலின் பேசும்பொழுது என்ன, உடம்பை பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு பாவமா இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறார். ஆனால் அப்போ கூட சிரிக்கிறார் இந்த கலோக்கியல். பொன் நீங்களே வச்சுக்கோங்க, முடிய கலோக்கியலாக வச்சுக்கலாம் இல்லை. அதனால் அந்த மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த படத்தை பற்றி சொல்லத்தான் நான் இன்னைக்கு வந்தது. இந்த படத்தில் என்ன சொல்லி, எவ்வளோ நாள் ஆச்சு? ஏழு நாள் ஆயிட்டு. இல்லை நீங்கள் இந்த மாதிரி நக்கலாம் கேட்டுனா வெளில போக சொல்லுவேன். துபிச்ச மீடியா யூப்லாம் என்ன மீடியா எங்கிட்ட, எங்கிட்ட சீரியஸா என்ன வேணா கேளுங்க. நக்கல் பண்ண இல்ல, நான் நக்கலா பேசலையே. ஸ்டாலின் பதறினது நக்கலா? நீங்க அட்மின் போட்டுக்கு சொல்லிருக்கீங்களா இல்லையா? அட்மின் போட்டான்னு சொன்னேன். இல்ல வழக்கு கேளுங்க, வழக்கு எங்கிட்ட வரல, எனக்கு எந்த நோட்டீஸும் வரல. அப்படின்னு யார் உங்கள்ட்ட கூப்பிட்டாங்களா? சோமி, சோமி, அதாவது யூ ஆர் எ டிஸ்ஹானஸ்ட் பர்சன், எ ஃப்ராட். அதிகாரியும் எனக்கே கூட மிருக நல வாரியமா இருக்கு. என்றைக்குமே உண்மையை பேசணும். அதாவது இந்த உபமா ஃப்ராட்னு சொல்றீங்களே, தப்பான ஒரு தப்பு இல்ல, அவர் சொன்னது தப்பா இல்லையா? இட்ஸ் எ ஃப்ராட். இல்ல நான் அவர்தான் சொன்னேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நோ 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 நோ, யூன்னு சொல்லியிருக்கேன். அந்த அது இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? நான் மீடியான்னு சொல்லலையே. பெருவாரியான ஊடகங்கள் அறிவாலயத்தின் அடிமைகளா இருக்கிறதுனால எப்படி சார் சொல்லலாம்? ஆமா சார், சேனல் பேரை சொல்லுங்க. என்ன இல்லையா சொல்லுங்க, நான் சொல்லாத வரைக்கும் அது யாரு வேணா குறிக்கும் கேட்கல. எங்கிட்ட எந்த அதிகாரியும் சொல்லலை. அவர் சொல்றாருன்னா எங்கிட்ட அதை காட்டணுமா வேண்டாமா?
ஸ்டாலின் கண்டா ஒண்ணுக்கு போயிடுவார். நீங்க காட்டுங்க எனக்கு, இப்ப காட்டாம போக கூடாது. நீங்க ஏதாவது அந்த மாதிரி யாரோ பண்ணிருக்காங்கன்னு கேட்டா மாடு கடத்துறதை பத்தி மாடு வெட்டுறதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அவங்கள்ட்ட லஞ்சம் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற ஏதாவது இன்னொரு ஃப்ராடு அரசியல் ரீதியாக ஏதாவது எனக்கு எதிராக முடிவு எடுத்திருக்கலாம், ஐ டோன்ட் நோ. ஆனால் இதுவரை எனக்கு தகவல் கிடையாது. இல்லை, உபமான உபமேயங்கள் உங்களுக்கு உண்டுன்னு படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? அறிவிய ஜேர்னலிஸ்ட், ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்களா? இல்லை, உங்களுக்கு என்ன அவ்வளவுக்கு, நீங்க என்ன வக்கீலா போனீங்களா? நான் என்ன அக்யூஸ்டா போனேன்னா என்ன சந்தேகம் யார்கிட்ட? உங்களுக்கு ஜேர்னலிசம் முதல் படிங்க சார். ஒரு அரசியல் தலைவர்கிட்ட நாகரிகமா பேச கத்துக்குங்க முதல். அதே சில அரசியல்வாதிகள் இப்பதான் நீங்க வந்து கலோக்கியல பொன்முடி அவர்களை நீங்க சொன்னீங்க. ஆமா, பொன்முடி சிரிக்கிறாரா இல்லையா? பொன்முடி வந்து நான் கலோக்கியல சொன்னேன்னு சொன்னாரா சொல்லலையா? அவர் சொன்னதை தானே சொல்றேன். அவரை கலோக்கியல எழுதுவீங்களா? நீங்க நீங்களே ஹைகோர்ட்ல டேஷன் கேட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்து நீங்களுமே தரவா? நான் தான் இல்லைன்னு சொல்லலையே, நான் இல்லைன்னு சொல்லலையே, இப்ப காட்டுங்கிறேனா? நீங்க என் மீது ஏதோ விசாரணை இன்ஸ்டிடியூட் ஆயிருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஷோ மீ ப்ரூஃப். இல்லைனா நீங்க கேட்கக்கூடாது. அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இந்த வெறிநாய் கடிச்சுருத்தான்னு கேட்குறோம்ல, கண்ணா பின்னான்னு பேசிட்டு இருந்தா, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நேரத்தில் வெறிநாயின்னா மக்கள் இப்படி பண்ணுவாங்கங்கிறதுக்கு எழுதியது. ஐ டோன்ட் ஹாவ் எனி அல்சேஷன். என்ன அதோடு இல்லை, 26 வருஷமாக ஐ எம் அ ப்ரொடெக்டட் பர்சன். என் வீட்டில் சென்ட்ரி உண்டு, என் கூடவே போலீஸ் இருக்காங்க. அதனால் என்ன மாதிரியாக ஒரு, அப்போ நீங்கள் என்ன எழுதினீங்க தெரியுமா மீடியாவில், பிரிண்ட் மீடியாவில், ராஜா தலைமறைவு, ராஜாவை பிடிக்கிறதுக்கு 2 அதிரடிப்படை, அப்படின்னா இதெல்லாம் ஃப்ராடுன்னு நான் சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? நான் ப்ரொடெக்டர் பர்சன், என் கூட போலீஸ் எப்பவும் இருக்கு. அப்போ 2018 விநாயகர் சதுர்த்தி பொழுது ராஜா தலைமறைவு, ராஜாவை தேடுறதுக்கு 2 அதிரடிப்படை, இப்படின்னு பத்திரிகையில் எழுனீங்களா இல்லையா? டிவியில எல்லாம் சொன்னீங்களா சொல்லலையா? ஏன் போய் சொல்றீங்க? ஏன் ஃப்ராடுலண்ட் மெத்தட்ஸை அடாப்ட் பண்றீங்க? உண்மையா இருந்தா அதுங்கணும். ஃப்ரம் 1996 ஐ எம் அ ப்ரொடெக்டர் பர்சன். அப்படி இருக்கிறத என்னது எதுவுமே தலைமறைவா இருக்க முடியாது. அதனால நீங்க அனாவசியமா இந்த மாதிரி ராஜாவை அசிங்கப்படுத்தணும் நினைச்சுட்டு போய் கேட்க கூடாது. நீங்க பேசியது 100% போய். ஏன்னா அப்படி ஒரு ஆர்டர் வந்திருந்தா எங்கிட்ட தானே சொல்லணும், அது எனக்கு தானே வரணும், எனக்கு வரல, சரியா? அதனால இந்த சின்ன வயசுல பொய்ய சொல்லி இருங்காதீங்க, முன்னேற்றம் தரப்படும். தகவல் வந்துட்டுக்குன்னா மரியாதையா பேசுங்க, ராஜானா துச்சமா பேசலாம் நினைக்க கூடாது. ஐ எம் தி சீனியர் மோஸ்ட் பாலிட்டிஷியன், 66 இயர் ஓல்டு சீனியர் பாலிட்டிஷியன், புரியுதா? அண்ட் மோர் ஓவர் ஐ எம் டெல்லிங், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் படிச்சிருக்கிறத விட அதிகம் படிச்சவங்க. என் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் டபுள் குவாலிஃபிகேஷன் இருக்கிறது தவிரவும் வேண்டவே வேண்டாம். அறநிலையத்துறையே வள்ளுவர் ஹிந்து, வள்ளுவருக்கு நான் கேட்கிறேன், போடலை வள்ளுவர் திருவள்ளுவர் திருநீரோடும் ருத்ராட்சத்தோடும் தான் இருந்ததாக ஔவையார் படத்துல இருக்கு. அதை மாத்தினது யாரு? அதை மாத்த உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தாங்களோ அவங்களே அவருக்கு காவி ட்ரெஸ் போட எங்களுக்கு ரைட்டு கொடுத்துருக்காங்க, புரியுறதா? உருவமே கிடையாது சார். நான் சொல்றது கேளுங்க. இப்போ வள்ளலார் யாரு? அவருக்கு திருநீர் உண்டா கிடையாதா? அவர் ஏன்னா இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த, இல்லங்க நான் கேட்கிறேன், முதலமைச்சர் வள்ளலார் விழாவில் வள்ளலாரோட படத்துக்கு திருநீர் இல்லாமல் இருக்கிறது, இட் இஸ் ஆன்டி ஹிந்து ஆக்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், இட்ஸ் அ ஃப்ராடுலண்ட் ஆக்ட்.
ஏன்னா வள்ளலார் திருநீர் இல்லாமல் இருக்க மாட்டார். அதை யாராவது விவாதம் பண்ணீங்களா? இந்த சாயந்தரம் அரட்டை அடிக்கிறீங்கள, அதில் விவாதத்தில் வச்சுருந்தீங்களா? அதனால தான் சொல்கிறேன் அறிவாலய அடிமைகள்னு. இப்போ புரியுறதா? ஏன்னா வள்ளலாருக்கு திருநீர் இல்லாமல் இருந்தது தப்புன்னு ஏன் டிவியில் விவாதம் பண்ணலை? வள்ளலாருக்கு திருநீர் இல்லாமல் இருந்தது தப்புன்னு விவாதம் பண்ணலையோ அவர்கள் மட்டும் அறிவாளி அடிமைகள். ஓகேவா? தேங்க்யூ.